அப்படினா என்னம்மா? இன்னைக்கு விநாயகரோட பிறந்தநாள். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம்னா விநாயகர் நம்ம வீட்டுக்கே வருவாருமா? அம்மா அம்மா, அந்த ஆண்டி சொல்ற மாதிரி நம்ம கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் வைக்கவே இல்லையே, நம்ம வீட்டுக்கு விநாயகர் வரமாட்டாரா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சாவே போதும், விநாயகர் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாரு. வருவாரு வருவாரு. மீனா, சாமி கும்பிட்டாச்சல்ல, இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், வாமா வீட்டுக்கு போலாம். அம்மா நில்லுங்கம்மா, ஏமா இவ்வளவு கோபமா போறீங்க? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, எல்லாரும் நல்லா இருக்கணும் விநாயகா. நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? வந்துட்டா போச்சு, எனக்கு கொழுக்கட்டை சுண்டல்னா ரொம்ப பிடிக்கும், நான் உங்க வீட்டிலேயே வந்து சாப்பிடுறேன். மீனா, அங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கால, அவ கூட சேர்ந்து விளையாடலாமா? ஐயோ, எங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. ஏ மீனா, அங்க பாரு, ஏதோ ஒரு பையன் உங்க வீட்டுக்கு வர்றா. மீனா, ஆமா, இந்த பையனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுக்கறீங்களா? அம்மா அம்மா, உள்ளே இருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. அம்மா அம்மா, டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வாங்கம்மா, நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பையன் நின்னுட்டு இருக்காம்மா. யாரு தம்பி நீ, இப்படி சட்டை கூட போடாம வந்திருக்க? பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அட்ரஸ் மாறி வந்துட்டியா? இல்லம்மா, நான் கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன், நீங்க இந்த வழியா வர்றதை பார்த்தேம்மா, அதான் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கலான்னு வந்தேன். என்னது, சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வந்தையா? அப்படின்னா நீ பிச்சைக்காரனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விநாயகர் சதுர்த்தி அதுமா இப்படி வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்க. நீ முதல்ல கிளம்பு, இப்படி வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா யாராவது எங்களை தப்பா நினைப்பாங்க. அண்ணா அண்ணா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குதாண்ணா, நான் வேணா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பிஸ்கட் கொடுக்கட்டுமா? பிஸ்கட்டா? எதுவா இருந்தாலும் அன்போடு கொடுத்தா வாங்கிக்குவேன். ஏ மீனா, இப்படி இன்னைக்கு ஒரு நாள் பிஸ்கட் கொடுத்தீனா அப்புறம் டெய்லி வாசல்ல வந்து நின்னுக்குவாங்க. தம்பி, உன்னை நான் அப்பவே போக சொன்னேன்ல, நீ இன்னும் போகலையா? மன்னிச்சுக்கங்கம்மா, நான் உங்க வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, நான் வேற ஏதாவது வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க டிவி பாருங்க. அம்மா அம்மா, யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமாமா? அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா, நம்ம வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தங்க வந்து நின்னுட்டு இருக்காங்கம்மா. யாருமா வந்திருக்காங்க? யாருப்பா நீ, சட்டை கூட போடாம வந்து நின்னுட்டு இருக்க, யாரு நீ? அம்மா, எனக்கு சுத்தமா வசதி இல்லம்மா, அதனாலதான் நான் சட்டை போடல, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? அட கடவுளே, பாக்கறதுக்கு ரொம்ப சின்ன பையமா இருக்கிறான், இப்படி பசின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல வந்து நிக்கிறானே. தம்பி, இன்னும் சமையல் ஆகலப்பா, ஆனா இன்னும் அரை மணி நேரத்துல நான் சமைச்சிடுவேன், நீ உள்ள வந்து உட்காரு, உனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு குடுக்கறேன். உங்க வீட்டுக்குள்ள வரலாமா? ரொம்ப சந்தோஷம்மா, நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். வாப்பா, இதுதான் எங்க வீடு, நான் இப்பதான் சமையல் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? உள்ளவா, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? என்னம்மா இது, வீடுன்னு சொன்னீங்க, இவ்வளோ சின்னதா இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள எந்த பாத்திரம் எந்த சாமானமுமே இல்லையே, இந்த வீட்டுக்குள்ளதான் இவ்வளோ பேர் இருக்கீங்களா? ஆமாப்பா, நீ சொல்றது எல்லாமே சரிதான், எங்க வீட்டுக்காருக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, அதனால நாங்க எல்லாத்தையுமே இழந்துட்டோம், அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கோம். ஆமா, நீ யாருப்பா, உன் பேர் என்ன, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க, ஏன் நீ பசின்னு வந்து கேட்டுட்டு இருக்க? என் பேரு விக்னேஷ், எங்க அம்மா பேரு பார்வதி, எங்க அப்பா பேரு ஈஸ்வரன், எங்க அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்காங்கம்மா, அதனாலதான் எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாரும் இல்ல. உன் பேரு விக்னேஷா? உன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு, நீ என்ன படிக்கிற? நான் உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போய் எல்லாம் படிக்க மாட்டேன், எங்க அம்மா அப்பா தான் எனக்கு உலகம், அவங்க சொல்லித்தரது தான் நான் கத்துக்குவேன். அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எனக்கு கொழுக்கட்டை சுண்டல்னா ரொம்ப பிடிக்கும், அது செஞ்சு தருவீங்களாமா? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் உனக்கு கொடுக்க முடியும். அப்படி சொல்லாதம்மா, யாரையும் அப்படி சொல்லக்கூடாது, அவ சின்ன புள்ள தெரியாம சொல்லிட்டா, நீ உட்காருப்பா, நான் உனக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் இன்னைக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். பாரதி பாரதி, ஏதோ ஒரு பையன் பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, யாருமா இந்த பையன்? வாங்க வாங்க, நல்ல நேரத்துலதான் வந்தீங்க, இவங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்களாம், இவன் பசின்னு சொல்லிட்டு வந்தானா, அதனாலதான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேங்க. ஓ அப்படியா, அதனால என்ன, அவனுக்கு நல்ல பசியார சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடலாம். ஏங்க, இன்னைக்கு சம்பளம் வரும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்களா? பாரதி, அதை வேற சொல்ல மறந்துட்டனே, முதலாளி சம்பளம் அடுத்த வாரம் தர்றேன்னு சொல்லிட்டாருமா, என்னால அதுக்கு மேல மறுத்து பேச முடியலமா? கடவுளே, என்ன சோதனை இது, இந்த பையன் வேற பசிக்குதுன்னு வந்து நிக்கிறான், அரிசி கூட ரொம்ப கம்மியா தானே இருக்குது, இந்த பையன் ஆசையா கொழுக்கட்டை வேணும்னு கேட்டான், அரிசி
ஊசி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ கம்மியாக இருக்குது. என்னாச்சும்மா, உங்கள் முகமே ரொம்ப வாடி போன மாதிரி இருக்கே. ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் வெளியே போய் விளையாடிட்டு இருங்க, நான் அரை மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பசங்களுக்கு பிடிச்சதா செஞ்சிட்டோம். இனி போய் பசங்களை சாப்பிட கூப்பிடலாம். அதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச சுண்டல் கொலக்கட்டை எல்லாம் பண்ணிட்டீங்களா? நான் பயங்கர பசியில் இருக்கேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன். அம்மா, உண்மையாவே சுண்டல் கொலக்கட்டை எல்லாமே பண்ணிட்டீங்களா? அம்மா சீக்கிரம் எடுத்து வைங்கம்மா. வைக்கிறேன் வைக்கிறேன். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச சுண்டல் கொலக்கட்டை எல்லாமே பண்ணியிருக்கேன். அம்மா என்னம்மா நீங்க விநாயகருக்கு கூட படைக்காம எங்களுக்கு போட்டுட்டீங்க. உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா விநாயகர் ஒன்னும் கோச்சுக்க மாட்டாருமா. அவர் ரொம்ப சந்தோஷம்தான் படுவாரு. தம்பி, எவ்வளவு வேணும்னாலும் நீ கூச்சப்படாம எடுத்து சாப்பிடுப்பா. உங்க வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இது என் வீடுதான். அம்மா, இந்த அண்ணா எவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட்டாங்க. அம்மா, அடுத்தது கொலுக்கட்டை எடுத்து வைங்க, நான் சாப்பிடுறேன். இந்த பையன் சாப்பிட்றத பாக்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வைக்கிறேன்ப்பா வைக்கிறேன், நல்லா சாப்பிடு. அம்மா அம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த அண்ணா ரொம்ப பசியில இருக்காங்கம்மா. நீங்க இந்த அண்ணாக்கு எவ்வளவு வேணுமோ கொடுங்க, நாங்க இன்னொரு நாள் சாப்பிட்டுக்குவோம். தம்பி, நீ ரொம்ப பசியா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த கொலுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து உன் முன்னாடி நான் வச்சிடறேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டு நீ மீதி வை, சரியா? நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே வச்சிட்டீங்க. இப்ப எப்படி சாப்பிடுறேன்னு பாருங்க. அம்மா, இந்த அண்ணா கண்ண மூடி திறக்கக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்கம்மா. நான் ரொம்ப திருப்தியா வயிறார சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுமா, நான் படுத்து தூங்கலாமா? பாவம், இந்த பையனோட அம்மா அப்பா வெளியூர் போயிருக்கிறதுனால இன்னைக்கு இங்கேயே படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறான். அச்சோ, உங்க ரெண்டு பேத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு இல்லாம நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனே. அண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க அம்மா எங்களுக்கு என்னைக்காவது கொலக்கட்டை பண்ணுவாங்கன்னா அப்ப நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சரிப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க இதுக்கு மேல பேசிட்டு இருக்க வேண்டாம். நான் பாய் எடுத்து போறேன், நீங்க மூணு பேர் படுத்துக்கங்க. என்னமா, இந்த பையனும் இன்னைக்கு நம்ம வீட்லயே தூங்கிட்டான் போல இருக்கு. அவங்க அம்மா அப்பா கேட்க மாட்டாங்களா? இல்லைங்க, இவங்க அம்மா அப்பா வெளியூர் போயிருக்காங்க. இங்க படுத்துக்கலாமான்னு கேட்டான், அதாங்க. சரி வா பாரதி, நம்ம ரெண்டு பேரும் வெளியில படுத்துக்கலாம். இங்க ஏற்கனவே இந்த பசங்களுக்கே இடம் பத்தல. ஏங்க, உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இங்க பாருங்க, நாளைக்கு சமைக்கிறக்கே நம்மகிட்ட அரிசி இல்ல. இன்னைக்கு இருந்ததை வச்சு இந்த பசங்களுக்கு கொலக்கட்டை பண்ணிட்டேன். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ண முடியுமா? நான் தான் உங்ககிட்ட சாயந்தரமே சொன்னனே பாரதி, முதலாளி அடுத்த வாரம் தான் சம்பளம் குடுக்கறேன்னு சொல்லியிருக்காருன்னு. பசங்க காதுல கேட்டுச்சுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்கம்மா. நீ வா, நம்ம எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம். அதுக்குள்ள வெடிஞ்சிருச்சா? இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு. என்னங்க என்னங்க, என்னது இது? அதிசயமா இருக்கு. என்னது இது? இவர் நைட்டு தூங்குறப்ப வேட்டி சட்டை போட்டு தானே படுத்தாரு, இப்ப எப்படி பேண்ட் வந்துச்சு? ஐயோ, என்னங்க எந்திரிங்க முதல்ல. ஏங்க என்னங்க இது, படுக்கிறப்ப வேட்டி சட்டையோட படுத்தீங்க, இப்ப பேண்ட் சட்டையோட படுத்திருக்கீங்க, எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு இது? நேத்து நைட்டு தூங்கும் போது சாதாரண கிழிஞ்ச சேலை கட்டிட்டு இருந்தா, இப்ப பட்டு சேலை, கழுத்து நிறைய நகை, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? என்னங்க இது, அதிசயமா இருக்குது. திருட வந்தா கூட எடுத்துட்டு தான் போவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாருங்க இதை கொடுத்துட்டு போனது? நான் உள்ள போய் பசங்களை பாக்கறேன். ஆட கடவுளே, என்னது இது? உள்ள பசங்கள்லாம் பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்காங்க, எனக்கு எதுவுமே புரியலையே. ஏங்க சீக்கிரமா கொஞ்சம் உள்ள வந்து பாருங்களேன், ஒரே அதிசயமா இருக்குது. ஏங்க சீக்கிரம் வாங்க. என்னது இது, வீடே மாறி போன மாதிரி இருக்குது, ஒண்ணுமே புரியல. அட கடவுளே, நேத்து தூங்குறப்ப ஒரு பருக்கு அரிசி கூட இல்ல, இப்ப ட்ரம் ஃபுல்லா அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, காய்கறி எல்லாம் இருக்கு. ஏங்க ஏங்க, இங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன். அம்மா பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. அம்மா அம்மா, என்னமா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா?
என்ன பாரதி, நீ சொன்ன மாதிரி வீடே மாறி போன மாதிரி இருக்கே. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் புது துணி வந்திருக்கு, அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளின்னு எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் எப்படிமா நடந்திருக்கு? ஒண்ணுமே தெரியலீங்க, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க. இந்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்குங்க. விக்னேஷ், ஒண்ணுமே தெரியலீங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க. வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல, இப்ப எல்லாமே வந்திருக்கு. அது இல்லாம பாரு, நாங்களா பட்டு புடவை எல்லாம் கட்டிருக்கோம். இது எப்படி வந்துச்சு உனக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன். நீங்க எல்லாரும் என்ன வந்து அடிக்கடி பாருங்கம்மா. தம்பி தம்பி நில்லுப்பா, என்னது இது அடிக்கடி வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போறான், இவன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லவே இல்லையே.